இந்த நாளிலே நான் பேச வேண்டிய கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய சத்தம் தெளிவாக என்னுடைய காதிலே கேட்டதன் பானவளே. கர்த்தருக்கு பயப்படும் பயம், ஃபியர் ஆஃப் த லார்ட் என்ற இந்த வார்த்தை தெளிவாக ரீங்க ஆரம்பித்துக் கொண்டிருந்தது. வாசியுங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 7 வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று பார்க்கிறோம். அப்போ அதை விரும்பாதவர்கள் பாருங்கள், மூடர் எல்லாவற்றையும் அசட்டை பண்ணுகிறதை நாம் பார்க்கலாம். அப்படி நாம் தேவன் எதிர்பார்க்கிற பல காரியங்களை அசட்டையாய் நடந்து கொள்ளும் பொழுது நம்முடைய ஜீவியத்தினுடைய ஆசீர்வாதங்கள் பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் தடைபட்டும் போய்விடுகிறது. தேவனால் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த மனிதன் நிச்சயமாக கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். பொதுவாக பயந்து நடக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது குடும்பத்திலே ஒரு தகப்பனை பார்த்தவுடனே பிள்ளைகள் அவர்கள் பயந்து ஏதோ ஒரு சிங்கத்தை பார்த்தது போல நடுங்கி அடுத்தரும் போயிடுவது போல, அப்படி அல்ல. பாருங்கள், பார்த்த உடனே நடுங்கி திகைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்வது ஒரு சரியான விளக்கம் இல்லை. ஆகவே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்றால் என்ன என்ற ஒரு தெளிவான ஒரு பிக்சரை உங்கள் மத்தியில் கொடுக்க விரும்புகிறேன். ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை உங்கள் மத்தியில் கொடுக்க விரும்புகிறேன். மீதம் முழுவதிலும் கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லுகிற வார்த்தை அது எதை குறிக்கிறதாய் காணப்படுகிறது என்பது குறித்து இன்றைக்கு பார்க்க போகிறோம். சாரி, கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்றால் என்ன என்று நாம் தியானிக்கும் பொழுது வாசியுங்கள் நீதிமொழிகள் 8 13 வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். பாருங்கள், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். இந்த விளலே ஒரு நல்ல விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு பயந்து நடப்பது என்றால் அனைவரும் நினைச்சு கொள்வாங்க, சிலர் ஆலயங்களில் செல்லும் பொழுது அப்படியே உட்கார்ந்து அப்படி பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரிலாம் அவசியமே இல்லை. அல்லது சிலர் உள்ள வரும்போது அப்படியே குனிஞ்சிட்டு வருவாங்க அப்படிலாம், அதெல்லாம் அவசியமே இல்லை. என்ன தெரியுமா, தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தின் முதலாவது அனுபவம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அவராலே ரட்சிக்கப்பட்டு அபிஷேகத்தின் உடன் நடத்தப்பட்டு அநேகம் ஆசீர்வாதங்கள் இதுவரைக்கும் நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் நாம் இன்னும் அந்த தீமையான காரியங்களை நாம் வெறுக்காமல் அதோடு கூட சம்பந்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். பாருங்கள், ஒருவேளை நம்முடைய நண்பர்கள் நம்முடைய உறவினர்கள் அவர்கள் அந்த காரியத்தில் இருந்தாலும், ஆனால் ஒரு நீதிமான் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அந்த தீமையை விட்டு விலகுவான் அல்லது தீமையை வெறுப்பான் என்று பார்க்கிறோம். வாசிங்கள் நீதிமொழிகள் 16:6 வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். மனுஷர்கள் தீமையை விட்டு விலகுவார்கள் என்று பார்க்கிறோம். அன்பானவளே, நம்முடைய அலுவலகத்திலே நாம் சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கு பல தீமையான காரியங்களை நாம் பார்க்கலாம், அன்றாட ஜீவியத்திலே பார்க்கலாம். ஒருவேளை நம்மோடு கூட வேலை செய்கிற அனைவரும் இதில் என்ன தப்பு அதில் என்ன தப்பு என்று பல காரியங்களுக்கு அவளை ஒப்பு கொடுத்து பல நிலைகளிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத தீமைகள்,
உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், மகனே மகளே, இது ஒரு தீமையான காரியம், இதிலிருந்து நீ விலகினட என்று கத்த சொல்லும் பொழுது, நீங்கள் அந்த காரியத்திலிருந்து விலகி நடக்கும் பொழுது, அது உங்களுக்கு மட்டுமல்ல உங்களை சார்ந்த அனைவருக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாகவே அது முடியும் என்று சொன்னால் அது மிகையாக தானே கத்தனை ஆசிரிப்பாராக. அப்படி பாருங்கள், மனுஷர்கள் தீமையை விட்டு விலக வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். வாசியுங்கள், யோபு 1:1 வாசியுங்கள். ஊர்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாயிருந்தான். பாருங்க, தேவனுக்கு பயப்படுகிறவன் என்ற வார்த்தை வந்த உடனே அடுத்த வார்த்தை என்ன வருது சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இடத்துல அநேக இடத்துல நான் வீட்டிலே ஆராய்ந்தேன். பாருங்கள், தீமைக்கு விலகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நம்மிலே உங்களிலே என்னிலே எதிர்பார்க்கிறார் என்று நாம் சொன்னால் அது மிகையாகாதன்பானவளே. ஒருவேளை உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு காரியத்தை மக்கள் பேசிக்கொள்ளலாம். பாருங்கள், எஜமானுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. நிச்சயமாக எஜமான் நமக்கு மேலே கர்த்தர் நியமித்த அதிகாரங்களுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவிதமாக அந்த காரியங்களை விட்டு நாம் விலக வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆகவே நம்ம நிஜீவியத்திலே தீமையை வெறுக்க கர்த்தர் கிருபை செய்வதாக. அடுத்ததாக நாம் வாசிக்கிற காரியம் என்னவென்றால், வாசியுங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 22:12 வாசிக்கலாம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். பாருங்கள், இந்த இடத்துல ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். தேவனுக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது ஒரே வார்த்தையிலே நாம் சொல்ல வேண்டும் என்றால், தேவனுக்கு கீழ்ப்படிவதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற காரியம் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, தேவன் நீ இங்கிருந்து இங்க போன்னு சொன்னாரு, நீ போ, காண்பிக்கும் இடத்துக்கு போ சொன்ன உடனே கிளம்புறாரு, குடும்ப குட்டியோடு கிளம்புறாரு, எல்லாரும் இழுத்துட்டு கிளம்புறாரு. எங்க போறாரு ஆண்டவரே, நீ யாரு, எங்க இருக்கிறது, எங்க போ சொல்ற, எங்க கூட்டு போறீரு, அதெல்லாம் ஒண்ணும் கேட்கவே இல்லை. பாருங்க, அப்பெல்லாம் தேவன் நம்மளை பார்த்து சொல்லல, என்ன சொல்லல, நீ தேவனுக்கு பயப்படுகிறவ என்று சொல்லல. பாருங்க, ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த டெஸ்ட்ல தேவன் சொன்ன காரியம் உங்களுக்கு தெரியும், ஈசாக்கை பலியிட முன் வந்த அந்த சம்பவம் தெரியும். அந்த நேரத்துல கர்த்தர் அதை பார்த்துட்டு கடைசி நேரத்துல தேவன் வந்து பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே அப்படின்னு பாருங்க, அந்த ஈசாக்கை காப்பாற்றுகிற தேவனாய் காணப்பட்டு உடனே சொல்றாரு, அபிரகாமே, நீ இவ்வளோ நாள் நான் சொல்றத கேட்டு கிளம்பி வந்த, எல்லாரையும் தகப்ப வீட்டை விட்ட, எல்லாத்தையும் வந்தப்பா, அப்பெல்லாம் நான் உன்னை பார்த்து சொல்ல முடியல, இன்னைக்கு நீ என் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைஞ்சிட்ட அப்படின்னு நான் கண்ட உடனே உன்னை குறித்து நான் சாட்சி கொடுக்கிறேன் என்று அவர், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன், இப்பொழுது அறிந்திருக்கிறேன். பாருங்கள், எல்லா ஆசீர்வாதங்களை விட, எல்லா நீதியான கிரியைகளை விட நாம் உடனே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன் கீழ்ப்படுகிறவள் என்று கர்த்தர் பார்க்கணும். சார் சொல்லுவாங்க, பிரதர் இது நீங்க செய்திருங்க, அல்லது இது இப்படி செய்திருங்க அப்படின்னு சொன்னோன்ன நான் யோசித்து பார்க்கறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சார். கர்த்தர் சொன்ன உடனே செய்யாம நான் ஜெபிச்சு பார்க்கிறேன், கர்த்தர் சித்தத்தை வெளிப்படுத்துவார். அந்த வேளையில உடனே செய்யாம நான் ஜெபிச்சு பார்க்கிறேன், நீ ஜெபிச்சுட்டே இரு காலம் ஃபுல்லா, அது பதிலே வராது. பாருங்கள், ஒரு பரிசுத்தவான் சொல்லுற விதமாக, அதாவது தாமதித்து கீழ்ப்படிவது அது கீழ்ப்படியாமையா. உதாரணமாக ஒரு தாய் இருக்கிறார்கள், அந்த தாய் தன் மகனை பார்த்து, தம்பி அங்க இருக்கிற கொஞ்சம் இந்த டம்ளர் எடுத்துட்டு வாப்பா அப்படின்னா
வரமா அப்படின்ட்டு மாட்டேன்னு சொல்ல மாட்டான், இதை வரமா அப்படின்ட்டு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்துட்டு வருவான். அது கீழ்ப்படுதல் இல்லையா, கீழ்ப்படியாமையா பாருங்க. அது எப்படின்னா அடுத்த பையன் என்ன சொல்லுவான், அதை எடுத்துட்டு வாப்பானா அட போமா நான் எடுத்துட்டு வர மாட்டேன்னு சொல்லலாம் பார்த்தீங்களா. அதுக்கு ஈக்குவல் தான், எப்படி தெரியுமா, உடனே இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ஸ். அது இல்லைன்னா இஸ் அ டிஸ்ஒபீடியன்டா. இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ஸ் இருக்கணும், இல்லைன்னா அதே வேண்டி பரவாயில்ல அது டிஸ்ஒபீடியன்ஸ். அன்பான பிள்ளை பாருங்க, ஆண்டவரே நீ என்ன சொன்னாலும் நான் அதன்படி செய்ய ஆயத்தமாயிருக்கிறேன். அந்த கேட்டகரியில வரும்போது தான் தேவன் நம்மை பார்த்து சொல்லுவார், நீ எனக்கு பயப்படுகிறவன். பாருங்கள், சபை கூடி வருதலே தேவ சித்தம் செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா, சபை கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது என்று வேதத்தில் இருக்கிறது. அப்படி சபை கூடி வருதலை நாம் ஒழுங்காக செய்யாவிட்டால் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்று பொருளாக மாறுகிறது. இன்னும் வேதத்தில் என்ன சொல்லுகிறது, காரியங்கள் எல்லாம் யோசித்து பாருங்க. ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டிருந்தால் நேரம் போய்விடும், ஆகவே நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே நான் உமக்கு கீழ்ப்படுகிறவனா, கொஞ்சம் கேட்டு பாருங்க கர்த்தர்ட்ட. தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து எனக்கு கீழ்ப்படுகிற மகன் கீழ்ப்படுகிற மகள் என்று கர்த்தர் சொல்ல முடியுமா? கர்த்தர் விரும்புகிற காரியங்கள், தேவன் பேசுகிற காரியங்கள் உங்களுக்கு தெரியும், ஆனா அதுக்கு எந்த அளவுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கறீங்க அதான் முக்கியம். எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்திலே அந்த காரியங்களுக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிறீர்கள், அர்ப்பணம் ஒரு முக்கியமான காரியமாக காணப்படுகிறது. ஆண்டவரே என் ஜீவியத்தில் இன்னும் அதிகமாக உமக்கு கீழ்ப்படிய கிருபை செய்வதாக. ஆண்டவரே நான் உமக்கு பயப்படுகிற மகனாக, உங்க பயப்படுகிற மகளாக மாற கிருபை செய்வதாக எல்லாம் கேட்போம். கர்த்தர் கீழ்ப்படியக்கூடிய அந்த இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவராக, கர்த்தர் நம்மை ஆசிரிப்பாராக. வாசிங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் 14:2 வாசிக்க முடியாது, கேட்டுக்கொள்கிறேன். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். பாருங்க அது என்ன வார்த்தை, நிதானமாய் நடக்கிறவன் என்று பாருங்க. அடுத்த வரியை பார்க்கும்போது தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்றான். ஒருவேளை எல்லாம் ஸ்லோவா நடந்து போனா கர்த்தரை கனம் பண்றான் அப்படி அர்த்தம் இல்லை. சிலர் வந்து ரொம்ப அவங்க நடக்கிறதுலேயே ஒரு மென்மையாக நடப்பாங்க, அதிலும் ஒரு பரிசுத்தத்தின் வெளிப்பாடு அதிலும் இருக்கிறது. அப்படின்னா நிதானமாய் நடக்கும் பொழுது கர்த்தரை நாம் அவருக்கு பயப்படும் பயத்தை வெளிப்படுத்துகிறோம். அப்படி என்றால் வேறு வார்த்தை சொல்ல போனால் தாறுமாறான வழி அல்லது தேவனை அலட்சியம் பண்ணுகிற அந்த வழிகளிலே நாம் நடக்காமல் நிதானமாய் நடக்க வேணும். அப்புறம் இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமாச்சே அப்படின்னு உள்ளிருந்து ஆவியான பேசுவாரு, அதை அப்படியே மைண்ட் பண்ணவே மாட்டாங்க, அதை அலட்சியம் பண்ணி விடுகிற அந்த அனுபவம். அன்பானவளே கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஒரு முடிவை செய்யும் பொழுது இது கர்த்தருக்கு சித்தமா, கொஞ்சம் நிதானித்து யோசியுங்கள். இந்த பிசினஸ் டீல் ஆண்டவரே உமக்கு சித்தமா, ஏதோ வந்துருச்சு அப்படின்னு டக்கு புக்குன்னு போட்டு முடிச்சு எல்லாத்தையும் முடிக்க கூடாது. ஒரு எதிரும் ஒரு நிதானம் வேண்டும், நிதானம் வேண்டும் என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தை பேசிக்கொண்டிருந்தாங்க ஒரு நபரை குறித்து, அவன் போற ஸ்பீட பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போய் மோதி நொறுங்க போறான், அதுதான் நடக்க போகுது அப்படின்னு பேசிக்கொண்டிருந்தார்கள். பாருங்கள், உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே சில முக்கிய முடிவுகளை நாம் எடுக்கும் பொழுது அதற்கென்று சில வேகங்கள் இருக்கிறது. எடுத்தும் கவுத்தும் அப்படின்னு செய்யாம பாருங்கள், அந்த காரியத்தை ஜபத்தோடு அந்த முடிவை அபிதமாக நிதானமாய் நாம் செய்யும் பொழுது உண்மையாகவே
தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதற்கு அது ஒரு ஆதாரம் என்று கர்த்தர் இந்த வேளையிலே தெளிவாக பேசுகிறார். என்பானவளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட என்ன முடிவை, ஒருவேளை அந்த முடிவை தேவன் அங்கீகரித்து விட்டார் என்று உங்களுக்கு அந்த அடையாளம் கிடைத்து விட்டால் நீங்கள் உடனே செய்யலாம் வேகமாக. ஆனால் அந்த முடிவை தேவன் அங்கீகரிக்காத பட்சத்தில் நீங்கள் நிதானமாய் ஜெபித்து மற்றவிடத்தில் கலந்து கொண்டு நீங்கள் காரியத்தை செய்ய வேண்டும். ஒருவேளை குடும்பத்தின் காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் உங்கள் குடும்பத்தாரை அழைத்து, ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் குடும்பத்தின் காரியங்களிலே அவளும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த காரியத்தை பிள்ளைகளிடத்திலும் நீங்கள் கலந்து செய்வது நல்லது. தேவ சித்தமாக இருக்கும் என்றால் அந்த காரியம் ஒரு சமாதானத்தை கொண்டு வரும். என்பானவளே, சில காரியங்களை நான் முடிவு செய்யும் பொழுது நான் குடும்பமாக உட்கார்ந்து பிள்ளைகள்ட்டையும் சில காரியங்களை பேசுவேன். பானவளே, அவளுக்கு பேச வேண்டிய காரியங்கள் இருக்கும் என்றால் அவளிடத்திலும் பேசி அவர்களும் அதை ஒத்துக்கொண்ட பிறகுதான் சில காரியங்களை செய்வேன். என்பானவளே, காரணம் தெரியுமா? நிதானமாய் நடப்பது கர்த்தருக்கு பயப்படுவதை காட்டுகிறது. என்பானவளே, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் என்று கர்த்தராலே சாட்சி பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நான் வாசிக்கும் பொழுது வாசிங்கள், லேவியராகமும் 19:32 வாசியுங்கள். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். பாருங்கள், இந்த ஒரு காலத்தை படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்பதற்கு உதாரணம் என்ன தெரியுமா? மற்றதெல்லாம் விட்டுருங்க, முதியவர்களை கனம் பண்ணணுமா? பிறரை கனம் பண்ணுவது கர்த்தருக்கு பயப்படுதல் என்ற காரியத்திலே வருகிறது. பிறரை கனம் பண்ண வேண்டும். நாம் எப்படி கனம் பண்றோம் என்ன தெரியுமா? கனம் பண்ண வேண்டியவளையே கனம் பண்ணாமல் இருக்கிறோம். பாருங்க, குடும்பத்தில் கனம் பண்ண வேண்டியவளையே நாம் கனம் பண்ணாமல் இருக்கிறோம். அப்போ எங்கிருந்து மற்றவங்களை கனம் பண்ண போகிறோம்? பாருங்க, என்ன அவன் என்ன சொல்கிறது, அவர் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது, அப்படிப்பட்ட காரியங்கள். அம்மா சொல்லுவாங்க, தம்பி அப்படி பண்ணாதப்பா, இப்படி பண்ணுப்பா. இவருக்கு என்ன தெரியுமா, அவங்க என்ன சொல்றது, நான் எனக்கு அதெல்லாம் 10th அந்த காலத்து ஆளுங்க, அவங்க அப்படிதான் பேசிட்டு இருக்கோம், அது அப்படிதான் பேசிட்டு இருக்கோம், நம்ம பாட்டுக்கு காதுல மாட்டிட்டு பாட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு இந்த காலத்து தலைமுறை சொல்லும். பாருங்க, முதியவர்களை பிறரை கனம் பண்ண வேண்டும், கனம் பண்ண வேண்டும். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அப்பதான் பாருங்க இந்த பேசிக் இஷ்யூ, பாருங்க, நீங்க கனம் பண்ணாதான் கர்த்தருக்கு பயப்படுறவன் கர்த்தர் சொல்ல முடியுங்க. முக்கியமான காரியங்க எல்லாம் பைபிள் வாசிக்கிறீங்க, ஆவில் நிறையுறீங்க, எல்லாம் அவசியம். வீட்டில் போனா என்ன சொல்றீங்க, இதை பேசு உட்கார் அப்படி, அந்த பதம் போயிட்டு இருக்குது காரியங்கள். வயது ஏற ஏற மரியாதை கொடுக்கணும்னு பேரு, வயது ஏற மரியாதை குறைஞ்சிட்டு போகக்கூடாது. மற்றவன் செய்யலாம், நாம் செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் அது ஒரு செக் வச்சுட்டாரு நமக்கு. அவங்களுக்கு கனம் பண்ணாதான் எனக்கு பயப்படுறவன் நாம் பார்ப்போம்பா சொல்லிட்டாரு. பாருங்கள், நம்முடைய தகப்பன் தாய் அவளை கனம் பண்ண கத்த கிருபை செய்வாராக. ஒருவேளை வேலை சிரத்திலே வயது பெற இருக்கலாம், ஒருவேளை அவர்கள் ஒருவேளை குறைந்த நிலையில் இருக்கலாம். பாருங்கள், அவளை கூட நாம் கனம் பண்ண வேண்டும். அந்தவரை உமக்கு பயப்படுகிறவன் என்று என்னை நீ சொல்லணும். அயோத்திபரை கனம் பண்ண கிருபை செய்வதாக என்று நாம் கேட்போம். கர்த்தரை வாசிப்பவராக, கர்த்தரை நடத்துவராக. வாசிங்கள் லேவியராகமும் 19:14 வாசிங்கள் பார்க்கலாம். செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்களை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக, நான் கர்த்தர். லேவியராகமும் 25:17 வாசியுங்கள். உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். பாருங்கள், இந்த இடத்துல இந்த இரண்டு பிரச்சனைகளையும் பார்க்கும் பொழுது பிறருக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மாலான உதவிகளை
பிறருக்கு செய்யும்படியாகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அன்பானவளே, நம்மால் முடிந்த நன்மைகளை பிறருக்கு செய்யாமற் போனா பாவமா இருக்குமா? பாருங்க, ஒரு கொலை பண்றது சமானம் அது. என்ன தெரியுமா, உன்னால ஒருத்தனுக்கு உதவி செய்ய முடியும், ஆனா நீ அதை செய்யல அப்படின்னா பாருங்க, ஒரு பெரிய பாவம் அப்படின்னு அந்த லிஸ்ட்ல அது வந்துருதுன்னு பானவர்களை கத்தனை ஆசிரியப்பாராக. சிலரை நான் பார்த்திருக்கிறேன், பாருங்கள், அவருடைய ஜீவியத்துல மிகவும் நன்மை செய்வார்கள். ஒரு அருமையான ஒரு பேங்க் மேனேஜர் எனக்கு தெரியும், ஜிஎம் போஸ்ட்ல இருந்தார், ஜெனரல் மேனேஜர் இருந்தார். அவர் பீரியட்ல யார் யாரை பேங்க்குள்ள கொண்டு வந்து வேலையிலே வைக்க முடியுமோ அவர் எல்லாரையும் கொண்டு வந்தார். எங்களுக்கு தெரிந்தவர்களே பல நபர்களாக இருக்கிறாங்கன்பானவர்களே, கர்த்தர் அவர் சந்ததிகளை ஆசீர்வதித்தார்ன்பானவர்களே. இன்றைக்கும் அநேக சாட்சி கொடுக்குறாங்கன்னு தெரியுமா, அந்த நபர் மட்டும் இல்லாதிருந்தா எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்காது, எனக்கு இதை வாங்கி கொடுத்தார். பாருங்க, அவர் வந்து அவருடைய வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாமே, ஏன் இந்த நன்மைகளை செய்தார் என்று பார்க்கும் பொழுது, பிறருக்கு உதவி செய்யும் பொழுது கர்த்தருக்கு பயப்படும் பயம், நம்மாலான உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும். நாம் பிறருக்கு உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கும் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. வாசியுங்கள் லேவியராகமம் 25:36-36 வாசியுங்கள். நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோடு பிழைக்கும்படி செய்வாயாக. என்ன பண்ண கூடாதான், சகோதரன் கையிலே வட்டி வாங்க கூடாது என்று வேதத்திலே காணப்படுது. நாம் அதை கொஞ்சம் யோசிச்சிருக்கோமா? அப்படி நாம் யாரும் சகோதரர் கையிலே வட்டி வாங்குறது இல்லை. ஒருவேளை பேங்க்ல போட்டால் அந்த இன்ட்ரெஸ்ட் அது கவர்மெண்ட் அலோவ் பண்ணியிருக்காங்க, அது நார்மல். ஆனா பாருங்க, வேறு மதத்தில் உள்ளவங்க இதை ரொம்ப முக்கியப்படுத்துறாங்க. காரணம் என்ன தெரியுமா, எங்க வேதத்தில் இப்படி சொல்லியிருக்குது வட்டி வாங்கக்கூடாது அப்படின்ட்டு பாருங்க மிக முக்கியப்படுத்துவார்கள். ஆனா அவர்களை விட முக்கியப்படுத்த வேண்டியது நாம் தான், நீங்களும் நானும் தான். காரணம் என்ன தெரியுமா, நம்முடைய தேவன் சொல்லியிருக்கிறாரு, சகோதரன்ட்ட கையில ஒன்னும் வட்டி வாங்கக்கூடாது. பணத்தில் தேவ சித்தம் செய்வது கர்த்தருக்கு பயப்படும் பயம். அநேக பணத்து விஷயத்திலே தேவ சித்தம் செய்வதில்லை. உங்க கையில கர்த்தர் பணத்தை கொடுக்கிறாருன்னா அந்த பணத்தை நீங்க எப்படியும் செலவு பண்ணலாம் அப்படின்றதுக்கு கர்த்தர் உங்க கையில கொடுக்கலங்க. அந்த பணத்துல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த தொகையை நீங்க சரியா எடுத்து கொடுக்கணும். அதன் பின்புதாக உங்கள் குடும்பத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய காரியங்கள், சேர்த்து வைக்கக்கூடிய காரியங்கள், சேவிங்ஸ், அதில் நீங்க ரொம்ப உண்மையா இருக்கணும். அந்த பணத்தில் கர்த்தர் சித்தம் செய்வதில்லை. அந்த பணத்தில் கர்த்தர் சித்தம் செய்யாது இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நம்பி பணத்தை கொடுக்க முடியாது. அன்பானவளே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்க, ஆண்டவரே என் கையில மாசம் மாசம் வருகிற வருமானத்தில் உம்முடைய சித்தம் செய்வேன். ஆண்டவரே, நீ கொடுக்கிற வருமானங்கள் அது நீ எனக்கு கிருபையாய் கொடுக்கிற வருமானங்கள். ஒருவேளை இத்தனை பேர் நம்மை போல படித்தவர்கள், நம்மை போல விவரம் தெரிந்தவர்கள், நம்மை போல சம்பாதிக்காமல் இருக்கலாம். ஆண்டவரே, நீ எனக்கு கிருபையாய் கொடுக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் ஐயா, உம்முடைய சித்தத்தை அறிந்து நான் அதை செலவு செய்ய கிருபை செய்வதாக என்று நாம் கேட்டு வருமானத்தை தேவி சித்தம் செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை செய்வதாக, கர்த்தர் நம்மை ஆசிரிப்பாராக. ஆண்டவரே, வருமானத்தில் உம்முடைய சித்தம் செய்ய கிருபை செய்வதாக என்று நாம் கேட்போம். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக ஒன்றை தியானித்து முடிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 36:1 வாசிக்க முடியாது, கேட்டுக்கொள்கிறேன். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது நம்முடைய பேச்சில் இருந்து அது வெளிப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். பாருங்கள், இந்த இடத்துல துன்மார்க்கனுடைய பேச்சு எப்படிப்பட்ட பேச்சா? துரோக பேச்சா? துரோக பேச்சு. நம்முடைய பேச்சுகள் அது பரிசுத்தமான பேச்சா காணப்படணும்.
பரிசுத்தமாய் பேசுவதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, ஒரு நண்பர்கள் பேசிக்கொண்டிருப்பாங்க, அதுல ஒருவர் வந்து அவர் பேசின உடனே ஒரு பெரிய அமைதி உண்டாகும், ஒரு பெரிய தேவ சமூகம் அந்த இடத்துல இருப்பதை அநேகர் உணர்ந்து கொள்வார்கள். பாண்டவளே பாருங்க, அது எதற்கு அடையாளமா இருக்கிறது தெரியுமா? நாம் பரிசுத்த பேச்சை பேசினது நிமித்தமாக தெய்வ பயம் அந்த இடத்துல இறங்கி வருகிறது. அன்பானவர்களே, ஆண்டவரே, நான் ஒரு பரிசுத்தமான ஒரு பேசுகிறவனாக வார்த்தைகள் என்னை வெளிப்படுகிற ஒன்றாக நீ மாற்றும் ஐயா கேட்கணும் கத்துக்கிட்ட. பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க இவர் பேசுகிற வார்த்தையிலேயே ஒரு வித்தியாசம் இருக்குது, ஏதோ ஒரு விசேஷம் இவர்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்க்குற அந்த அனுபவத்தை நாம் கொண்டவளாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம அலுவலகத்தில் இவன் எப்பமா அப்படி தான் பேசிகிட்டு இருப்பான்ப்பா, அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்கப்பா அப்படின்னு சிலருக்கு முத்திரையே குத்திடுவாங்க. எப்படி தெரியுமா? ஏய், அவனா சொன்னான், அது நிச்சயம் பொய்யே தான் இருக்கும். அவன் சரியான பீலா மன்னனாச்சு. என்னது பீலா மன்னனா? அப்படியா? நம்ம பெற்ற இந்த சாட்சி வருதா? அவன் சொன்னா நம்ப முடியாத காரியமா இருந்தாலும் அதுல உண்மை இருக்கும் அப்படின்னு நம்ம பரிசுத்த பேச்சு கொடுத்து சாட்சி வேண்டும். அப்படி இல்லைன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மள இல்லைன்னு அர்த்தம். கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவராக, கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்கட்டும். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு பயப்படும் பயம் நம்மிலே பெருக கர்த்த கிருபை செய்வதாக. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இதாவே இதை நாங்கள் விநோக்கி பார்க்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நீர் வரும் நாளுக்கு முன்பதாக ஆண்டவரே இயேசுவை உமக்கு பயப்படுகிறோம் என்று உம்மால் நாங்கள் சாட்சி பெறும்படியாக இந்த சின்ன சின்ன காரியத்தை ஆண்டவரே உமக்கு பயப்படும் பயத்தனங்கள் வெளிப்படுத்தும்படியாக நீ கிருபை செய்வதாக, கிருபை செய்வதாக ஆண்டவரே. பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நாங்கள் உண்மையாக இருக்கிறோம் ஐயா. இந்த சிறு சிறிய காரியத்தில் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிறோம் பயப்படுகிறோம் என்று இந்த உலகுக்கு உமக்கு நாங்கள் காட்டும்படியாக எங்களுக்கு கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. இந்த காரியத்தின் மூலமாக ஆண்டவரே உலகத்திற்கு சாட்சியாக காணப்பட்ட ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற சாட்சியை பெற்றுக் கொடுக்க செய்வீடாக. இதன் மூலமாக ஆண்டவரே ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை கட்டறிவீடாக. உம்முடைய கரம் கொடுத்துக்கிட்டும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பாஸ்டர் பி ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் எஸ் விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.